வந்து ஒரு மணி நேரம் என்னங்க ஜெபிக்கிறதுன்னுவாங்க. மூணாக பிரிக்கலாம். முதல்ல ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க ஒரு 15 மினிட்ஸ் பாட்டு பாடி துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவுடைய பிரசன்னை இறங்கி டயர்டு தூக்கெல்லாம் போயிடும். ஆண்டவுடைய பிரசன்னை இறங்கின உடனே அடுத்த 15 நிமிஷம் வசனத்தை தியானிக்கிற அதிகாலை நேரம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம். வசனத்தை கொண்டு பேசுவார், ஆவியானவர் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்து பேசுவார். இன்றைக்கு நான் வசனத்தை தியானித்த போது ஆண்டவர் என்னோடு இந்த பேசினான்னு சொல்கிற அனுபவம் இருந்தால் தான் பைபிளை தியானிச்சாங்கன்னு அர்த்தம். மாணவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஜபமே ஜீவன், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் என்ற இனிமையான கருத்து மிகுந்த பாடல் உண்டு. இந்த பாடலுக்கேற்ப ஜபம் என்ற ஜீவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் இருந்தால் மட்டுமே தேவனோடு உள்ள உறவில் நாம் நிலைத்திருக்க முடியும். நாம் செய்யும் பலவித ஜபங்களில் அதிகாலை ஜபம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை உயிர்ப்பிக்க கூடியதாகவும் புதுப்பிக்க கூடியதாகவும் அமைகிறது. அன்றாட வாழ்வில் பல பொறுப்புகளை நிறைவேற்ற நேரத்தை நியமிக்கும் நாம் அதிகாலை ஜபத்திற்கும் நேரத்தை நியமிப்போம், நம் நேசரில் களி கூறுவோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் அதிகாலையில் 1 மணி நேரம் ஜெபிப்பது எப்படி என்பதை பற்றின ஆலோசனைகளை நம்மோடு வழங்கி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். நாம் வேத வசனத்திலிருந்து ஜெபத்தை குறித்த பல காரியத்தை அறிந்து வருகிறோம். இந்த நாளிலும் சகோதர ஜோசப் மனோகரன் அவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. உங்கள் சார்பு அவங்க தான் கேள்வி கேட்குறாங்க என்கிட்ட. நீங்கள் நிறைய கேள்வி எழுதிட்டீங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னால் முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா முற்றிலும் தேறினவெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது கத்தர் இந்த 45 வருஷத்தில் கற்றுக் கொடுத்ததை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை விடவும் ரொம்ப டீப்பான அனுபவமுள்ள எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு என்னால் முடிந்த அளவு நான் சொல்ல, தேவன் கிருபை செய்திருக்கிறார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம்லாம் சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரை நான் மனதார நான் துதிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவருடைய கிருபை, கிருபை, கிருபை மட்டும்தான். ஜெபிக்க வைப்பது அவருடைய கிருபை தான், ஜெபத்தில் நடத்துவது அவருடைய கிருபை தான். அது நம்முடைய திறமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அந்த கிருபையை நீங்கள் கேட்டுக்கணும். ஆண்டவரே, நானும் இப்படி ஜெபிக்க கிருபை தாங்க, நானும் இந்த மாதிரி ஜெபத்தில் வளர கிருபை தாங்க, அப்படி கேட்கணும் ஆண்டவரிடத்தில். அப்படி கேட்டு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறேன். அப்படி தான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். நான் அதிகமாய் பார்த்தது சகோதரர் டிஜே சி தினகரன் அவங்களுடைய அனுபவங்கள். எனக்கு அந்த கிருபை தாங்க. அது மாதிரி சில நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் இருந்த லீடர்ஸ், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், நவநீதர் அண்ணன், அப்புறம் சாம் கமலேஷன் அவங்க, எமில் ஜெபசிங் அண்ணன், இவங்கெல்லாம் ஜெபிக்கிறத நான் தூரத்துலேருந்து பார்த்துருக்கிறேன். கண்ணீரோடு அவங்க ஜெபிக்கிறப்ப எனக்கு அந்த கிருபை தாங்க, அவ்வளோ நான் ஜெபிச்சிருக்கேன். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து எனக்கு அந்த கிருபை தாங்க. அந்த கிருபையை நீங்கள் வாஞ்சித்து கேட்டால் தருவார். சரி, இப்போது நிறைய கேள்விகளுக்கு நிறைய விவரம் தெரிஞ்சிட்டு ரொம்ப நிறைய பேருக்கு சந்தோஷம், தொடர்பு கொள்கிறீங்க, செய்தியில் அனுப்புகிறீங்க. இப்போ மறுபடியும் சகோதரர் உங்கள் சார்பாக கேள்வி கேட்க போகிறாங்க. உங்கள் சார்பாக ஜோசப் மனோகரன் சகோதரரை அன்போடு வரவேற்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட் பிரதர், ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. நிறைய பேரோட சந்தேகங்கள்லாம் கம்ப்ளீட்டாக விலகி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் மாதிரி தீர்ந்துருக்குதா? கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு ஜெப மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். இதனால் அறியாமனால தான் நிறைய பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இந்த டார்க்னஸ்ஸையே அறியாமல் இக்னரன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த வெளிச்சத்தில், வேத வெளிச்சத்தில் சொன்ன காரியங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமே, குறிப்பாக அதிகாலையில் ஏறெடுக்கிற ஜெபம். சங்கீதக்காரன் சொல்ல, இந்த மார்னிங் ஓ லார்ட் யூ ஹியர் மை வாய்ஸ், இந்த மார்னிங் ஓ லார்ட் ஐ லே மை ரெக்வஸ்ட் அண்ட் வெயிட் இன் எக்ஸ்பெக்டேஷன். காலையில் என்ன சத்தத்தை கேட்குறீங்க, காலையில் உங்கள் சமூகத்தில் வந்து விண்ணப்பத்தை வச்சு நான் காத்திருக்கேன் அப்படின்னா அதிகால ஜெபம். அதிகாலத்தை எடுக்கிறோம், தேவனை கண்டெடுக்கிறான், அந்த மாதிரி வசனங்களை நம்ம பார்க்குறோம். விசுவாசிகள் வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் இது தெரிஞ்ச வசனம். ஆனாலும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு பெரிய தடைகள். ஏன் முடியல?
உடம்புலாம் வலிக்குது, நிறைய ஒர்க் ப்ரெஷர். ஒர்க்கில் வந்து 18 மணி நேரம் 15 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வரத்துக்கு முடியுது. ஆனால் அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சா அதனோட ஆசீர்வாதங்கள் அதை நம்ம இழந்து போகிறோன்றோம். அந்த காரியங்கள் இல்லாதனால அவங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு டிசையர், ஒரு லாங்கிங் வர்றதே கிடையாது. லாக்டவுனில் 24 ஹவர் ஜெபம் பண்ணாங்களா, ஏன்னா வேலைக்கு போகல, வீட்டிலேருந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வேலை பலுவனாலையும் காலையில் போக முடியல. இன்னொரு பக்கம் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க எப்படி அதிகால ஜெபம் பண்ணுவாங்க? ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் மனசில் இருந்து உங்கள் அனுபவத்திலேருந்து வேத வசனத்திலேருந்து எங்களுக்கு பதில் சொன்னால் விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், பொதுவாக நம்ம எந்த நேரம் ஜெபித்தாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். இந்த நேரம் தான் ஜெபிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. காலையில், மாலையில், மத்தியானம், ராத்திரியில், எந்த நேரத்திலும் ஆண்டவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறார் ஜெபத்தை கேட்க. இல்லை நம்ம இப்போ மத்தியானம் ஜெபிச்சு, இல்லை காலையில் வந்து ஜெபம் பண்ணு போகலாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். எந்த நேரமும் நம்ம ஜெபிக்கலாம், அது சந்தேகமேல அதுதான். ஆனால் இந்த அதிகாலை ஜெபையே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பகல் முழுவதும் நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய பொறுப்புகள், வேலைகள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நன்றோட படிக்கணும், ஹோம்ஒர்க் செய்யணும், நாளைக்கு எக்ஸாம், இந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும். பெண்களுக்கும் வீட்டு வேலைகள், ஆஃபீஸ் வேலை, ஆண்களுக்கும் அப்படி தான். எல்லாருமே காலையில் ஒரு 7 மணி 8 மணி தாண்டிட்டாலே பிஸி ஆகிடும். நிறைய உலக காரியங்கள் நம்ம மைண்டை வந்து ப்ரெஷர் ஆக்கிறோம், இருதயத்தில் பல கவலைகள் பாரெல்லாம் வந்துடும். அப்போது நம்ம ஃப்ரீயாக ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு பேச முடியாது, அது ஆயத்தப்படுறது ரொம்ப கஷ்டம், ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆனால் அதே சமயத்தில் 7 மணி காலையில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இருதயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இன்னும் பாரம் உலக பாரம் வரல, அதுதான் ஃப்ரெஷ்ஷாக எழும்பியிருப்போம். அப்போது நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போனால் ஈஸியாக அவரோட கனெக்ட் ஆக முடியும் ஆண்டோடைய பிரசன்னத்தில். அது வந்து ரொம்ப ஆண்டவரோட கனெக்ட் ஆக, பேச, ஒருமனப்பட்டு ஜெபிக்க ரொம்ப ஈஸியான டைம் வந்து அதிகாலை நேரம். அதனால தான் பெரும்பாலும் அதை சொல்லுவார். காலையில் இப்போ எழும்பின உடனே ஒரு ஆயத்தம் செய்யணும். இப்போ 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும், 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்கள் முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10 to 15 minutes ஆகும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள. அப்படியே படுக்கையில் முழங்கால் போட்டு அப்படியே போரை மூடிக்கிட்டு பன்னிக்குட்டி ஜெபம் வாங்க. இதை செய்கிற இந்த ஜெபமே பண்ணக்கூடாது முதல்ல. அப்படியே படுக்கையில் முழங்கால் போடுறது, மூடிக்கிட்டு ஜெபிக்கிறது, அப்புறம் 10 நிமிஷத்தில் 3வது வரைக்கும் போயிடுவாங்க. அப்புறம் 8 மணிக்கு இதை எழும்பு, ஐயோ ஜெபிக்கணும்னு தான் நினச்சேன் தூங்கிட்டேம்பாங்க. படுக்கையை விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் இயேசு பாருங்கள், வனாந்தரத்துக்கு போனார், அவர் உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். போயிட்டாக்கே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காரு, அது வர்றாரு. அப்போ ஆண்கள் தான் அப்படி போக முடியும், பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போய் அதிகாலையில் ஜெபிக்க முடியாது. இப்போ நான் வந்து விடியற் காலையில் எழும்பி வெளியில் தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு அதுவெல்லாம் பழக்கம் உண்டு. அப்போது அந்த வசதி பொறுத்து. அப்போ அதிகாலையில் எழும்பின உடனே முதல்ல படுக்கையை சுருட்டிடணும், படுக்கையில் முழங்காட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. போய் நல்லா ப்ரஷ் பண்ணி, இன்றைக்கி சந்திக்க போகிறது ராஜாதி ராஜாவை, அப்படியே தூங்கு முஞ்சோட போய் நிற்கக்கூடாது. போய் பல்லு விளக்கி முகங்களி ஃப்ரெஷ் ஆகிட்டா ஒரு 10-15 நிமிஷத்தில் தூக்கெல்லாம் கலைஞ்சி ஃப்ரெஷ் ஆகிரும். கொஞ்சம் அந்த டயர்ட் போகிற பைபிளோடு போய் ஜெபிக்கணும். அப்புறம் ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுவும் முக்கியம் ஜபத்துக்குன்னு. தானியேல் பலகணிகள் தர ஒரு குறிப்பிட்ட இடத்துல டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் நீங்கள் வச்சுருந்தா நல்லது, ஒரு ப்ரேயர் ரூம். நீங்கள் இந்துக்கள் பாருங்கள், எங்கே வீடு கட்டினாலும் அவங்க வந்து அந்த இதெல்லாம் வச்சு சாமி கும்பருக்குன்னு ஒரு இடத்த பிரத்யேகப்படுத்தாமல் வீடு கட்ட மாட்டாங்க இருக்கும். இப்போ நாங்கள் இந்து அந்த பேர் ஒரு ரூமே இருந்துச்சு, தனியாக பேர் கோயில் வீடு, சாமி வீடுன்னு சொல்லுவோம். அங்கே தான் படங்கள் குத்து விளக்கெல்லாம் இருக்கும், அங்கே தான் போய் சாமி கும்பிடுவோம். அந்த கிறிஸ்தவங்களும் அதே மாதிரி கட்டாயம் இப்போ நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரேயர் ரூம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வைக்கணும் ப்ரேயர் ரூம். இல்லைங்க, அப்போதுக்கெல்லாம் வசதி இல்லை, சின்ன வீடு. அப்போ எப்படி என்ன செய்கிறதுன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க வீடு சின்ன வீடு, அந்த முற்றெல்லாம் இருந்துச்சு. ஒரு மூலையில், அந்த முற்றத்து மூலையில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க, அப்படியே மாறிச்சு ரூம் மாதிரி. அது என்னது இங்கே ரூம் மாதிரி பண்ணியிருக்கீங்களேன்னு அந்த தாயார் சொன்னாங்க. ஐயா வந்து பாருங்கன்னாங்க. நான் பார்த்தேன், இவ்வளோ ஸ்டூலு, அதில் பைபிள் பாட்டு புக்கு, ஒரு பாய் விரிச்சிருந்துச்சு.
இதான் என்னுடைய ப்ரேயர் ரூம் ஐயா. நாங்கள் என்னன்னு கேட்டேன், சொன்னாங்க ஒரு கிச்சன், ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு எங்களுக்கு. அதில் வந்து எப்பவுமோ நம்ம ஆட்கள் இருப்பாங்க, அதில் வந்து எங்கள்கிட்ட அரிசி பருப்பு எங்கள் பொருளும் அதில் தான் இருக்குது. பார்ப்போம், தனியாக ஜெபிக்கணும்னா கதவு மூடி ஜெபிக்க எங்களுக்கு ரூம் கிடையாது. அதனால நான் அந்த ஸ்க்ரீனை போட்டு ரூம் மாதிரி ஆக்கிட்டேன். என்னுடைய மகள்கள் என் பிள்ளைங்க தனியாக ஜெபிக்கணும்னு உள்ளே போயிட்டால் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்க தனியாக உட்காந்து பாட்டு பாடலாம், துதிக்கலாம், ஜெபிக்கலாம். அதுக்காக ப்ரேயர் கார்னர், இது எல்லாருமே செய்ய முடியும், அது செய்யலாம். நான் ஒரு ஊழித்து போயிருந்தவங்க சிஎஸ்ஐ ரெவரண்ட், அவங்க நல்லா அபிஷேகம் பெற்றவங்க, ஒய்ஃபும் அபிஷேகம் பெற்று அன்னிய பாஷை பேசுவாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள், மூணு பிள்ளைங்க, மூணு நாலு பிள்ளைகள், ரூம்லாம் கொடுக்கணும்ல. சின்ன வீடு தான் அந்த பார்சனேஜ், ரெண்டு ரூம் தான். அப்போ என்ன செய்ய, நான் இப்போ அவனை கவனித்தேன். நான் அங்கே அந்த கஷ்டத்துலேயே இன்னொரு பக்கம் தங்க வச்சுருக்காங்க. அப்போ நான் அப்போ கவனிச்சுக்கிட்டேன். இந்த ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்கும்போது அங்கே பெட்ரூமில் ஒரு மூலையில் பா எப்பவும் விரிச்சியே இருக்கும். அடிக்கடி பார்த்தேன், அந்த போதுகரை அங்கே போய் அப்படியே கை வைத்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பழகும் போட்டு வெளியே போகும்போது வரும்போது அடிக்கடி போய் அதெல்லாம் ஜெபிப்பாங்க. நான் மெதுவாக கேட்டேன், என்னையான்னு கேட்டேன். இங்கே ப்ரேயர் ரூமெல்லாம் வசதி இல்லை பிரதர், சின்ன வீடு தான் தந்திருக்காங்க. அதனால் இந்த மூலையில் நாங்கள் பாய் விரிச்சே இருக்கும் போது பாட மாட்டோம். என் மனைவியை நான் அப்பப்போ ஜெபிக்கணும், அங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபிப்போம். ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்துவார், ஆண்டவரை சந்திக்க ஜெபிக்கிறதற்கு. இப்போ இயேசு வழக்கத்தின்படி வனாந்திரத்துக்கு போகிறாரு, மலைக்கு போகிறாரு, இயற்கை சூழ்நிலையில். இப்போ அது எனக்கு ரொம்ப பெரிய, நான் வந்து அது மாதிரி சூழ்நிலையில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது மலை பக்கத்தில் பாறை எழுப்பி உட்காந்து ஜெபிக்கிறது, விடிய காலை எழுப்பி வனாந்திரத்தில் போகிறது, காட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கிறதெல்லாம் இருந்தது. அது ஒரு காலம். இப்போ வந்து அந்த மாதிரி போக முடியாது. நம்ம கேம்பஸில் பெரிய இடம் இருக்குது, அங்கே நான் நடந்து ஜெபிப்பேன், அது மாதிரிலாம் ஜெபிக்கலாம். பொதுவாக எல்லாருக்கானது ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்திட்டிங்கன்னா, அங்கே போன உடனே உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட்டு அந்த ஆவியானவர், ஒரு ஜப ஆவி இறங்குறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரெகுலராக ஒரு இடத்துல ஜெபிச்சு பாருங்கள், அந்த இடத்துக்கு போன உடனே தெய்வ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும், உங்களால் உணர முடியும். அது ஜெபிக்கிற இடம் எப்பொழுதும் அதில் ஒரு கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அதனால் காலையில் எழும்பினவுடனே நீங்கள் ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தி அங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். அப்போ இது அதிகாலை ஜெபம். அது நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் என்னங்க ஜெபிக்கிறதுன்னுவாங்க. மூணாக பிரிக்கலாம். முதல்ல ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்க ஒரு 15 மினிட்ஸ், பாட்டு பாடி துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவுடைய பிரசன்னை இறங்கி டயர்டு தூக்கெல்லாம் போயிடும். ஆண்டவுடைய பிரசன்னை இறங்கின உடனே அடுத்த 15 நிமிஷம் வசனத்தை தியானிக்கிறார். காலையில் வந்து 10 அதிகாரம்லாம் வாசிக்கப்படாது. சில சொல்ல காலையில் எழுப்பி நான் 10 அதிகாரம் வாசித்துருவேன், 15 வாசித்து என்ன தெய்வம்ல வாசித்து 10 அதிகாரம் வாசித்துன்னு சொல்லுவீங்க. என்ன ஆண்டவர் பேசினார் இன்றைக்கு? அதிகாலை நேரம் ஆண்டவர் நம்மோட பேசுகிற நேரம், வசனத்தை கொண்டு பேசுவார், ஆவியானவர் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்து பேசுவார். இன்றைக்கு நான் வசனத்தை தியானித்த போது ஆண்டவர் என்னோடு இந்த பேசினான்னு சொல்கிற அனுபவம் இருந்தால் தான் பைபிளை தியானித்தாங்கன்னு அர்த்தம். அதனால் அது நீங்கள் 10 அதிகாரம் 15 அதிகாரம் வாசிக்கிறத சாயங்காலம் வச்சுக்கொள்ளணும். மாலையில் ஒரு டைம் எடுத்து உட்காந்து நிறைய பைபிள் வசனம் வாசிங்க. காலையில் தியானிக்கணும் வசனத்தை. இந்த தியானிக்கிறதுல பல முறை இருக்குது. ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி தியான புக் இருக்குது, அண்டன் உள்ளப்போம் இந்த வசனத்தை வாசித்து தியான பகுதியை வாசித்து ஜெபிப்பாங்க, அப்படி தியானிக்கலாம். அது அவங்களுடைய சொந்த விருப்பம். சிலர் வந்து ஆதியாமத்திலேருந்து ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து தியானிப்பாங்க, அதுதான் நல்ல முறை. நான் வந்து அதுதான் பின்பற்றுவேன். தினம் ஆதியாமத்திலேருந்து ஒவ்வொரு அதிகாரமாக வாசித்து தியானிக்கிறது. அப்படி வாசித்து தியானிக்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெறுமனை வாசித்தா போதாது, தியானிக்கணும் வசனம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் முழங்காலில் நின்று வாசிப்பேன். முழங்காலில் நின்று அதை வாசி ஆண்டவரே என்னோட பேசும், இன்றைக்கு உன்னுடைய வசனத்தை காத்திருக்கிறேன்னு அப்படி வாசிக்கும்போது 3வது வசனம் 4வது வசனத்தில் ஸ்டாப், ஆவியானவர் ஸ்டாப் பண்ணுவார். நம்ம ஆவியில் தெரியும், ஏன்னா நம்ம துதிச்சிருக்கிறோம், ஆண்டவுடைய பிரசன்ன நம்ம நிரப்பிட்டு அவருடைய பிரசன்ஸோடு தியானிக்கிறோம். அப்போ வந்து ஆண்டு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அதை வாசிக்கும்போது எந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோட பேச விரும்புகிறார் அங்கே ஸ்டாப் பண்ணுவார். அப்போ அந்த வசனத்தில் நிறுத்திடுவேன். அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிப்பேன் சத்தமாக வாசிப்பேன், காதலை கேட்குற மாதிரி.
அந்த வசனத்தை வைத்து ஜெபம். ஆண்டவரே என்கிட்ட என்ன பேச விரும்புகிறீங்க அப்படியே அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் இடைப்படுவார். அப்போ அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். அப்போ அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறதுனால அந்த வசனம் ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சிடும். சில சமயத்தில் ஒரு அதிகாரம் முழுதும் வாசித்து முடித்து அந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தின் மூலம் பேசுவார். சில சமயம் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வச்சு பேசுவார். சில சமயம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக என்ன சம்பவமோ அதை வச்சு ஆண்டவர் பேசுவார். டிஃப்ரெண்ட் ஆவியான நடத்தல் அப்படி பேசுவார். அப்போ அதை வச்சே தியானித்து ஜெபிக்கிற என்ன நடந்திருக்கும் பல கேள்விகள் கேட்டால் பதில் கொடுத்து பேசுவார். பொதுவாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு உடனே நிறைய பேர் வாக்குத்தத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படி எதிர்பார்க்கக்கூடாது. சில சமயம் தேவன் வாக்குத்தத்தம் தருவார் நம்மை பலப்படுத்த. சில சமயம் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டிப்பார். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம், இந்த வசனத்தின்படி நம்ம லைஃப் இருக்கிறா, அதை உணரும் போது அந்த வசனத்தை வைத்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்த வசனம் நம்மளை பரிசுத்தப்படுது. இதனால்தான் இயேசு யோவான் 17:17 ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். எப்போ வசன பரிசுத்தமாக்கும்னு தியானித்து வசனத்தை வைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படும். அப்போதான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். இதுதான் ஜெப நேரத்தில் நடக்கிற விஷயம். அப்படி அப்போ அந்த அதிகாரம் முழுது வாசிட்டு அந்த சம்பவத்தை வச்சு தியானிக்கும் போது அந்த சம்பவத்தை கொண்டு தேவன் இதை உணர்த்துவார், நம்முடைய பாவத்தை உணர்த்துவார், சில சமயம் சில மிஸ்டேக்ஸை நமக்கு உணர்த்துவார், சில சமயம் கைடன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணி தடுமாறிக்கிட்டு இருப்போம் அதில் ஏற்ற ஒரு கைடன்ஸ் இருக்கும், இதை செய். அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாரு. தேவன் வந்து எந்த காரியத்தை குறித்து உணர்த்துகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த நாள் முழுவதும் பாருங்கள் அந்த வசனம் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம எங்கே போனாலும் அந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கிறத உணர முடியும். அதுதான் வசனத்தை தியானிக்கிற மாதிரி. அதிகாலை ஜெபம் வந்து ஏன் முக்கியம்னா அதுதான் நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்மளை வந்து கர்த்தரோடு இணைக்கிற ஜெபம். அதிகாலை நேரம் நம்மோட ஆண்டவர் இடைப்படுகிற நேரம். அப்போ அடுத்த 15 துதி ஸ்தோத்திரம், 15 வசன தியானம், அடுத்த 30 ஜெபம். அப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஜெபிக்கலாம். அது மாதிரி எல் தேசத்துக்காக, சபைகளுக்காக, மிஷினரிகளுக்காக எல்லாம் ஜெபிச்சுட்டு கடைசியில் நமக்காக நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறார். முதல்ல 1 ஆரம்பித்தா இது கரெக்டாக பின்பற்றினா 1 போதாது, அது 2 ஆகும். நம்மளை அறியாமலே ஜெப நேரம் பெருகிக்கிட்டே இருக்கும், டைமே பார்க்க மாட்டோம் அப்போ இந்த அதிகாலை ஜெபம் அவ்வளோ முக்கியத்து காரணம் நம்ம ஈஸியாக ஆண்டவரோட தொடர்பு கொள்ளலாம், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இறுதி ஆயத்தமாக இருக்கும், அதில் தொடர்கொள்ளலாம். பொதுவாக என்ன பண்ண, அதிகால நேரம் டயர்டு இருக்கும், முந்தின நாள் ஒர்க்கை பொறுத்து டயர்டு இருக்கும். ஆனால் நம்ம ஆசைப்பட்டு விரும்பினா தேவன் நம்ம கிருபை தருவார். நம்ம ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் முழிப்பு வந்தால் நான் ஜெபிக்கிறேன்னு இருந்தால் ஆண்டு உதவி செய்ய முடியாது. நம்ம 1 எடுத்து வச்சா 4 கத்தர் கிருபை தருவார், நமக்கு பலன் தருவார், காலையில் எழும்பி ஜெபிக்க உதவி செய்வார். எல்லா நாளும் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில டைமில் நமக்கு ரொம்ப பிந்தி, இப்போ ட்ராவல் முடிச்சுட்டு விடிய காலம் நாங்கள் சில சமயம் 4 தான் வருவோம், உடனே 5 எழும்பெல்லாம் ஜெபிக்க சொல்ல மாட்டார், ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நம்ம தூங்கி முழிச்ச பிறகு அன்றைக்கி ஜெபி வழக்கமாக நம்ம ஜெபிக்கிற டைம் வச்சுக்கொள்ளணும். நைட் ஷிஃப்ட் போகிறோம், போயிட்டு வந்த உடனே சிலர் டயர்டாகி தூங்கிடுவாங்க, சிலர் வந்து உடனே தூக்கம் வராது. அப்போ வந்த உடனே வேத்தை தியானி ஜெபிச்சுட்டு அப்புறம் தூங்கலாம், அல்லது தூங்கி ஓய்வெடுத்த பிறகு அப்புறம் எழும்பி வசனம் தியானிக்கலாம். அது மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்றபடி அந்த டைமை நம்ம பிரித்து கொள்ளணும். ஆண்டவர் கட்டாயம் டெய்லி 3 தான் ஜெபிக்கணும், இல்லாட்டினா நான் வர முடியாது அப்படிலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வசதிகள், அதுக்கு ஏற்றபடி நம்ம ஜெபிக்கலாம். ஈச் கேஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு கேஸும் டிஃப்ரெண்ட். ஆமாம், எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ சாதாரணமாக உள்ள ஆட்களுடைய காரியம் வேறு, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வர்றாங்க, ஷிஃப்ட் போயிட்டு வந்தால் அது டிஃப்ரெண்ட்டு. ஆண்டவர் வந்து சர்வாதிகாரி மாதிரி சட்டம் போட்டு நடத்துகிறவர் அல்ல. நம்ம ஒரு அன்பாக அவர் மேலே பாசத்தோடு எங்கள் அப்பாட்ட பேச போகிறோன்னு போனால் தான் கத்தர் விரும்புகிறார். பயந்துக்கிட்டு கட்டான் ஜெபிக்கட்டும் அடிச்சிருவார், ஏதாவது நடந்துடும் அப்படி போகிறது கத்தர் விரும்புகிறார். அது டியூட்டியாக கடமை, அப்படி டியூட்டியாக செய்யவே கூடாது. இப்போ நம்ம ஊர்களில் வந்து இந்த நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடாமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம், பைபிள் வாசி ஜெபம் பண்ணு அவர் கட்டளை மாதிரி கொடுத்து
அவன் சரி சரின்னு சொல்லிக்கணும். இங்கே தொந்தரவு தாங்க, சும்மா வாசிப்பான், சும்மா ஆண்டவர் மேலே அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, கனெக்ஷன். பிள்ளைகளை ஆண்டு ஒரு ஒரு வாஞ்சை உண்டாக்கணும், ஜெபிக்கிறதுக்கு, வேதத்தை தியானிக்க, அதை தான் பேஷனை உண்டாக்கணுமே தவிர நான் கண்டிப்பாக அதை செய்யணும். அதில் அந்த காலத்தில் சொன்ன பெருமையாக சொன்னால் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க, ரசி வெறும் பக்தி இருக்குது, ஆண்டவரோட தொடர்பே இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயம் தான் வந்திருக்கு, கிறிஸ்தவ சமுதாயம். இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட இந்த அனுபவம்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அதனால் எது முக்கியமோ அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட 75% கிறிஸ்தவ குடும்பங்களில், நான் முதல்ல அமெரிக்காவில் மட்டும் நினச்சேன், இப்போ யூரோப்பில் மற்ற தேசங்களில் கூட இன்க்ளூடிங் இந்தியா சொல்கிறாங்க, 75% கிறிஸ்தவ குடும்பங்களில் வளர்ந்த பிள்ளைங்க ஃபஸ்ட் இயர் காலேஜ் போய் தேர்ட் இயர் வெளியே வரும்போது அவங்களோட விசுவாசத்தை எழுந்து போயிடறாங்களாம். சண்டே கிளாஸ் போனவங்க, ப்ரைஸ் வாங்கினவங்க, ஆனால் தேவனோட கனெக்ஷன் இல்லாதனால அவங்கள நிற்க முடியல. ஸோ இப்போ அதிகால ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்கு நம்ம வந்து இயேசுன்னா யார், ரட்சிப்புன்னா என்ன, எப்போதும் அவளோட பேசணும். ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுற வேலையை தான் பேரண்ட்ஸ் செய்யணும். பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, இன்றைக்கி பைபிள் வாசி வாசிக்கலாம், சாப்பாடு கிடையாது, எங்கள் அப்பாலாம் எப்படி எங்களை பைபிள் வாசி வச்சாங்க, என்ன, வாட் இஸ் த யூஸ், இதே நினைக்கிறது இல்லை. வெறும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி ஜெபிச்சு ஆசீர்வாதம் வருமா, வராது. அந்த வசனத்தை கீழ்ப்படியணும், வசனத்தில் உள்ள ஆண்டவரை ருசிக்கணும். யூதர்கள் எல்லாம் பைபிள் வாசிக்கிட்டு தானே இருந்தான், பைபிளை கையில் வச்சுக்கிட்டு தான் அதை தானே பேசிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் சொல்கிற அவங்கள மாயமா மாயக்காரர் என்றுன்னு சொன்னார் அவங்கள. அதனால் எது முக்கியன்றது நிறைய பெற்றோருக்கு தெரியாது. சொன்ன மாதிரி ஆண்டவரோட கனெக்ஷன் ஏற்படுத்திட்டா அவனை யாரும் பிரிக்க முடியாது, அசைக்க முடியாது. இயேசுவை ருசித்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்த ஒரு கிறிஸ்தவனை எந்த சக்தியும் பிரிக்க முடியாது. ஸோ டைம் செட்டிங், மைண்ட் ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்ரேஷன், அப்புறம் எல்லாம் முகம் அலமிட்டு எல்லாம் வந்து உட்கார்றது, ஒரு டிசிப்ளின், வார்த்தை படிக்கிறது, அது தியானம் பண்ணுறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, எல்லாமே அதிகாலில் வந்துடும். சிலருக்கு வந்து வீடு உட்கார்ந்தாக்கியம் தூக்கம் வரும்னா நடந்துக்கிட்டே துதிக்கலாம். ஆண்டவர் வந்து நம்ம விருப்பம் தான், கொஞ்சம் நடந்துக்கிட்டே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் டயர்டெல்லாம் போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே முழங்கால் போட்டு தான் செய்யணும். இல்லை முடிஞ்சால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிங்க, நடந்துக்கிட்டே ஜெபிங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, உங்கள்கிட்ட வசதி தான். நெடுமுழங்கால் போடலன்னா ஜெபம் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அப்படி எங்கேயும் ஆண்டவர் சொல்ல, உட்காந்து ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பார், பதில் தருவார். தேங்க்யூ பிரதர். இது வந்து நம்ம டயமண்ட் ஆரோ ரிட்ரீட் சென்டரில் கலிஃபோர்னியாவில் 3 நாளில் நீங்கள் மெத்தடாலஜி ஆஃப் ப்ரேயர், 1 மணி நேரம் டைம் கிடச்சா எப்படி ஜெபிக்கிறது நிறைய பேர் கேட்டாங்கன்னு அப்போ டீச் பண்ணிங்க. இது ஐடென்டிக்கலாக இப்போ வந்திருக்கு, இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒரு ஜெபம் பண்ணிடலாமா, எல்லோரும் அப்படியே வலதுகர முயற்சங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து எங்களை கற்றுக்கொண்டு தன்பருக்காய் நன்றி. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நாங்கள் வளருவதற்கு எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடப்பதற்கு உதவி செய்ய குடும்பமாய் ஜெபிக்க கிருபை தாரும். அந்த தடைகள் எல்லாம் மாறட்டும். இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாய் நான் அறிந்து கொள்ளவும் ஜெபத்தில் ஆழமான அனுபவத்தில் வளர உதவி செய்யும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. our website www.jesusredeems.com. God bless you.